பிரார்த்தனை. ஓம் கஜானனம், ஓம் கஜானனம், பூத கணாதிசேவிதம், பூத கணாதிசேவிதம், கபித்த ஜம்பு கபித்த ஜம்பு, பலசாரபக்ஷிதம், பலசாரபக்ஷிதம், உமாசுதம், உமாசுதம், சோகவிநாசகாரணம், சோகவிநாசகாரணம், நமாமி நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம், விக்னேஸ்வர பாத பங்கஜம், சரஸ்வதி நமஸ்துபியம், சரஸ்வதி நமஸ்துபியம், வரதே காமரூபிணி, வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி, சித்திர்பவது மே சதா, சித்திர்பவது மே சதா, குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரஹ, குருர்தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம, குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமஃ சுக்ர பிருஹஸ்பதிப்யாம், ஓம் நமஃ சுக்ர பிருஹஸ்பதிப்யாம், நூற்றி 19வது கிளாஸ்ல அரசாங்கத்தினுடைய வருமானத்துல எப்படி எப்படி சிக்கல்கள் வரலாம், அதாவது வருமானத்தை வச்சுதான், வருமானம் அப்படிங்கிறது கருவூலம் பிரஷர், அது எவ்வளவு வலுவா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஒரு அரசாங்கம் வலுவா இருக்கும். இப்ப அதுல வந்து இருப்பு தொகை அதிகமா இருக்கணும், அது எது எது சார்ந்தது அப்படிங்கிறது மாதிரி ஒரு பட்டியல் போட்டிருந்தார். மூணாவது வரியில பிரச்சார சம்ருத்திகி சரித்திர அனுக்கிரக சோர நிக்கிரக, எப்படி எப்படி கருவூலத்தை காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு பட்டியல், இனிமேல் எப்படி கருவூலம் சூறையாடப்படும் அப்படிங்கறத சொல்ல போறாரு.
கருணாநிதிய சில பேர் சாணக்கியன் சாணக்கியன் சொல்லுவாங்க. எனக்கு இதை படிச்ச போது தோணிச்சது, அவர் அர்த்த சாஸ்திரம் வேற எதுவும் படிச்சிருக்காரோ இல்லையோ, கண்டிப்பா இந்த சாப்டர் படிச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஒரு நாட்டினுடைய கஜானாவை எப்படி காலி பண்றது, எப்படி எல்லாம் காலி பண்ணுவாங்கன்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் கரெக்டா படிச்சு வாழ்க்கையில டிட்டோவை கடைபிடிச்சிருக்காரு, தன்னுடைய பரம்பரைக்கும் கத்து கொடுத்துருக்காரு. என்ன, தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயும்பாங்க, பேரன் 32 அடி பாய்வா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் 4வது இதுல இருந்து அதுதான் விஷயம். முதல்ல சில வார்த்தைகளை அறிமுகப்படுத்துறாரு. பிரதிபந்த பிரயோகஹ பிரயோகஹ அது பிரயோகோன்னு எழுதியிருக்காங்க. காரணம் அடுத்து அக விசர்க்கம் நமோ நாராயணா மாதிரி மாறி இருக்கு, சேர்த்து படிக்கும் போது அப்படி ஆகும். விவகாரஹ விவகாரஹ இதுவும் அக விசர்க்கம் ஓவா மாறி இருக்கு நமோ நாராயணா மாதிரி. அடுத்தது ஆ வர்றதுனால அந்த ஆ அந்த ஓவுக்குள்ள ஒழிச்சிருங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அவக்கிரகம் எஸ் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. அவஸ்தாரஹ அவஸ்தாரஹ பரிகாப்பணம் பரிகாப்பனே பாட்ட பேதம் இருக்கா? ஐயோ பரிகாப்பணம் பணம் அப்படிதான் இருக்கு. பரிகாப்பணம் உபபோக உபோக பரிவர்த்தனம் பரிவர்த்தனம் அபஹார அபஹார இதி சேதி கோஷ க்ஷயஹ கோஷ க்ஷயஹ பிரதிபந்தம் பிரயோகம் விவகாரம் அவஸ்தாரம் பரிகாப்பணம் உபபோகம் பரிவர்த்தனம் அபஹாரம் இப்படி காரணங்களால ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் கோஷம்னா ட்ரெஷர், நம்ம அது பொதுவா எக்கனாமின்னு எடுத்துக்கலாம், பொருளாதாரம் வீழ்ச்சி அடையலாம். இது ஒவ்வொன்றையும் அடுத்து அவர் விளக்குறாரு. பிரதிபந்தம்னா என்ன? பொதுவா பிரதிபந்தம்னா தடை, பிரயோகம்னா பயன்படுத்துறது, விவகாரம்னா நடைமுறை இல கொண்டு வர்றது, அவஸ்தாரம் அப்படிங்கிறது அவர் கொடுக்கிற அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பரிகாப்பணம் உபபோக அனுபவிக்கிறது, பரிவர்த்தனம் மாற்றிக்கிறது, அபகாரம் திருடுறது. இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது ஒவ்வொன்றும் என்ன சொல்லுவாங்க, ஒரு டெக்னிக்கல் வார்த்தை மாதிரி, பொதுவான அர்த்தம் அதுக்கு வேறையா இருந்தாலும் எக்கனாமியில அல்லது சாணக்கியருடைய கான்டெக்ஸ்ட்ல அதுக்கு அவரு என்ன அர்த்தத்துல பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்ல போறார். ஆங்கிலம்
அப்டிரக்ஷன், லோன், ட்ரேடிங், ஃபேப்ரிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், காஸ்டிங் த லாஸ் ஆஃப் ரெவன்யூ, பிரயோக லோன் எடுத்திருக்காங்க, விவகாரத்தை ட்ரேடிங் எடுத்திருக்காங்க, அவஸ்தாரத்தை ஃபேப்ரிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட் எடுத்திருக்காங்க, காஸ்டிங் த லாஸ் ஆஃப் ரெவன்யூ, பரிகாபணம், செல்ஃப் என்ஜாய்மெண்ட், உபபோக, பார்ட்டர், பரிவர்த்தனம், அண்ட் டிஃபால்கேஷன், அபகாரம் ஆர் த காசஸ் தட் டென் டு டெப்ளீட் த ட்ரெஷரி. தமிழ் பிரதிபந்தம், பிரயோகம், விவகாரம், அவஸ்தாரம், பரிகாபணம், உபபோகம், பரிவர்த்தனம், அபஹாரம், இவை பொக்கிஷம் குறைவதற்கான காரணங்கள். தமிழ் அப்படி சமஸ்கிருதி அப்படி போட்டாங்களா? சரி, நம்ம அடுத்தது விரிவா பார்க்கும்போது அதுக்கெல்லாம் ஒரு தமிழை கண்டுபிடிச்சிருவோம். அஞ்சு, சித்தி நாம், சித்தி நாம், அசாதனம், சாபம், அனவதாரணம், அனவதாரணம், அப்ரவேசனம், அப்ரவேசனம், வா வா, பிரதிபந்தஹ, பிரதிபந்தஹ. முதல்ல உள்ளதுல பிரதிபந்தம் கமா பிரயோகம் கமா விவகாரம் கமா அவஸ்தாரம் கமா பரிகாபணம் கமா உபபோக கமா பரிவர்த்தனம் கமா அப்படின்னு அபஹாரக வரை பிரிச்சு பார்த்துக்கணும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, எட்டு விதமாக பொருளாதார வீழ்ச்சி வரலாம். அடுத்தது அதுல பிரதிபந்தம்னா என்னன்னு சொல்றாரு, அதுக்கு ஒரு மூணு காரணம் சொல்றாரு. சித்தினாம் அசாதனம், அனவதாரணம், அப்ரவேசனம். இப்ப அசாதனம் கமா அனவதாரணம் கமா அப்ரவேசனம் அப்படின்னு நம்ம பங்க்சுவேஷன் மார்க் பண்ணிக்கலாம். சித்தினாம் நடக்க வேண்டியது அல்லது நடந்தது, அசாதனம், சாதனம் அப்படின்னா பொதுவா ஒரு கரணே, கரணம், தூள், மோடு, வழி, அந்த மாதிரி அர்த்தம். ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு நமக்கு உதவக்கூடியது சாதனம். அப்போ ஏதோ சில காரணங்களால செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயத்த செய்யாம இருக்குது, அதுக்கு அது சுத்த இது நுள்ள அப்படின்னு எதையாவது சொல்லி செய்யாம இருக்கிறது. அனவதாரணம், அதனுடைய பிரயோஜனம் மக்களை போய் சேராம இருக்கிறது. திட்டங்கள் எல்லாம் அறிவிப்பாங்க, ஆனா மக்களுக்கு போய் காரியங்கள் சேராது. அப்ரவேசனம், இப்ப நம்ம பொருளாதாரம் பணம் சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ப்ராஜெக்டுக்கு ஒதுக்கீடு இருக்கும், பட்ஜெட்ல ஒதுக்கீடு வந்துடும். இப்ப காங்கிரஸ் அறிவிக்காத திட்டங்களா இல்ல விடியாத அரசு அறிவிக்காத திட்டங்களா, திட்டங்களா அறிவிச்சிருவாங்க, பணம் ஒதுக்க மாட்டாங்க. அது அசாதனம், அனவதாரணம், காரியத்தை செய்யாமலே இருக்கிறது.
அப்ரவேசனம், அந்த பணத்தை அல்லது அந்த காரியத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை எழுதாம விடுறது. தொடங்கினாங்க, அதனால பலனும் வந்தது, ஆனா அந்த பலனை கணக்குல காட்டாம இருக்கிறது. இத வந்து பிரதிபந்தம் அப்படிங்கிற வார்த்தையில அவரு எழுதுறாங்க. இது வந்து ஊழல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அறிவிச்சிட்டு செயல்படுத்தாம இருக்கிறது, செயல்படுத்தினாலும் உரியவர்களுக்கு பயன் போய் சேராம இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் அறிவிச்சாங்க, செயல்படுத்தினாங்க, நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டானா? இல்ல. அப்புறம் ஏதோ வேலை செய்த மாதிரி கணக்கு காட்டி பணத்தை சுருட்டிட்டு இருந்தாங்க. இப்ப கூட அவங்க அவங்க அக்கௌண்ட்ல பணம் போடுறேன்னு வந்த பிறகு கூட இதே மாதிரி அவிவேக தினங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. முன்னாடி என்ன கொடுக்கும்போது 100 ரூபா பணத்துல 80 ரூபா கொடுப்பாங்க, பணம் 100 ரூபா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஆனா உன்னை வேலைக்கு கூப்பிடணும்னா நீ எனக்கு இவ்வளவு கமிஷன் தரணும், தந்தா தான் வேலைக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு வாங்கிக்குவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இனி அதுக்கப்புறம் அதனால ஒரு பிரயோஜனம் ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட்ட கணக்குல காட்டாம இருக்கிறது. பிரதிபந்தம்ங்கிறத ஊழல்னு வேணா நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கலாம். ஃபெயிலியர் டு ஸ்டார்ட் அண்ட் அண்டர்டேக்கிங் ஆர் டு ரியலைஸ் இட்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் டு கிரெடிட் இட்ஸ் ப்ராஃபிட்ஸ் டு த ட்ரெஷரி இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். தமிழ் உற்பத்திக்கான வழிகளில் முழுமையாக ஈடுபட்டு வேலை செய்யாமை உற்பத்தியான பொருட்களின் பலன் அரசாங்கத்துக்கு கிடைக்காமல் போவது பொக்கிஷத்துக்கு சேர வேண்டியதை சேர்க்காதது என்னும் இந்த குற்றங்களுக்கு பிரதிபந்தம் என்று பெயர். ஆறு தத்ர தத்ர தசபந்தஹ தசபந்தஹ தண்டஹ தண்டஹ. அதுக்கு 10 சம்திங் தண்டனை ஃபைன். ஹியரின் எ ஃபைன் ஆஃப் 10 டைம்ஸ் த அமௌண்ட் இன் question shall be imposed. தமிழ் இக்குற்றத்திற்கு வரவேண்டிய நிதியில் 1/10 அபராத தண்டனை விதிக்க வேண்டும். அங்க 1/10 சொல்லியிருக்காங்க, இங்க 10 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வித்தியாசம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஏழு கோஷ திரவியாணாம் கோஷ திரவியாணாம் விருத்தி பிரயோகாஹ விருத்தி பிரயோகாஹ பிரயோகஹ பிரயோகஹ கைவசம் இருக்கிற பணத்தை மடைமாத்தி விடுறது. தனக்கு லாபம் வரும்படியாக மடைமாத்தி விடுறது. இப்போ ஒரு ஆள் வந்து சீட்டு நடத்துறாருன்னு வச்சுங்க, எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க. இது இந்த சுய மகளிர் சுயோதவி குழுவுல எல்லாம் நடந்தது. மகளிர் சுய உதவி குழுல வேற சில அயோக்கியத்தனங்களும் நடந்தது நான் கேள்விப்பட்டேன். அது பப்ளிக்கா சொல்லக்கூடாது, அதனால நான் சொல்லல. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, லோன் எடுப்பாங்க, எடுத்துக்கிட்டு இவங்க தேவைக்கு பயன்படுத்துவாங்க, இவங்க அதை வட்டிக்கு விடுவாங்க.
வேற ரெண்டு பேர்ட்டையும் நாலு பேர்ட்டையோ இவங்களுக்கு அரசாங்கம் இந்த 1 பைசாவோ 2 பைசாவோ ஏதோ 1 பைசான்னு நினைக்கிறேன் வட்டி கொடுக்கும். ஏதோ ஒரு அது ஒரு 7% 8% 10% இந்த மாதிரி அரசாங்கம் வட்டி கொடுக்கும். இவங்க அதை 2 மடங்கு 4 மடங்கு 10 மடங்குன்னு வெளியே வட்டிக்கு விட்டு ரொட்டேஷன்ல விட்டுருவாங்க. சுயதொழில் குழுவில் இப்படி சில பேர் செய்திருக்காங்க, செய்து மாட்டியிருக்காங்க, செய்து அடுத்தவங்க வாழ்க்கை சீரழிச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. இது ஒரு விதம். இன்னொன்னு, இப்போ வெள்ளப்பெருக்கு நிவாரணம் அல்லது பேனா வைக்கிறதுக்கு எங்க இருந்து பணம் அப்படின்னா, ஹரிஜன்களுக்கு மத்திய அரசாங்கம் என்ன பணம் ஒதுக்கிச்சதோ அவர்களோட நன்மைக்கு அந்த பணத்தை இங்க இப்படி அரசாங்க பணத்தை எடுத்து அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கிறது. இதுக்கு ரொம்ப நல்ல உதாரணம் நான் நினைக்கிறேன் மாஸ்டர் கார்டு விசா கார்டு, இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு ஒரு முறையும் இன்னும் ஏதோ ஒரு முறையும் உண்டு. ஐஎம்பிஎஸ் ஒன்று உண்டு, இன்ஸ்டன்ட் மணி பேமெண்ட் சிஸ்டம். அதுக்கு ஏதோ நம்ம கிட்ட பைசா வசூலிப்பாங்க, அதாவது நீ அப்படி பண்ணாத பண்ணா வழியோ போ அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இந்த ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு 24 மணி நேரத்துல டிரான்ஸ்பர் ஆகும். நான் உங்களுக்கு பணம் போடுறேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு போடுற பணம் 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து சேரும். இதை நீங்க கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா நான் தான் பணத்தை போடணும் ஏன் உடனே போகலன்னு கேள்வி கேட்க முடியாது. இந்த மாஸ்டர் விசா கார்டெல்லாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த 24 மணி நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கொடுக்குற பணம் அவங்க கிட்ட போய் சேர்ந்துடும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இருந்து பணம் இன்னொரு எஸ்பிஐக்கோ அல்லது ஓவர்சீஸ் பேங்குக்கோ போடுறார், இந்த ஆள் பணம் அக்கௌண்ட்ல இருந்து மாஸ்டர் அல்லது விசா கார்டு காரங்களுக்கு பணம் போயிடும். அவங்க அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, பண்ணி ரொட்டேஷன்ல விட்டுக்கிட்டு எது நல்ல பீக்கா சேல்ஸ் ஆகுது, எந்த ஷேர்ல லாபம் வருமோ அந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை வித்து பணத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் அந்த பணத்தை நம்ம பேங்க் அக்கௌண்ட் யாருக்கு போய் சேரணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். இப்ப இந்த மாதிரிப்பட்ட ஃப்ராடு வேலைக்கு அப்ப வீட்டு பணத்தை எடுத்து தாஜ்மஹால் கட்டுற ஃப்ராடு வேலைக்கு புத்தி பிரயோக அப்படின்ட்டு சாணக்கியர் பேர் கொடுத்திருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொர்ண இல்லாம பிச்சைக்கார நாய் புழைப்பு புழைக்கிறதுக்கு அவர் பிரயோகம். இது எல்லாத்தையும் கூட ஊழல்கள் கொண்டு வரலாம இருக்கலாம், ஆனாலும் பிரதிபந்தம் அப்படிங்கிறதுல நான் ஊழல்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். இதுல வந்து இந்த மாஸ்டர் கார்டு விசா கார்டு மாதிரி வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற அந்த தன்மைக்கு பிரயோகம் அப்படின்ட்டு சாணக்கியர் எடுத்திருக்கிறாரு. லெண்டிங் த மணி ஆஃப் ட்ரெஷரி ஆன் பீரியாடிக்கல் இன்ட்ரெஸ்ட் இஸ் எ லோன். தமிழ் பொக்கிஷத்தில் உள்ள நிதியை எடுத்து வட்டிக்கு கொடுத்து பணம் சம்பாதிப்பதற்கு பிரயோகம் என்று பெயர். இது ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க லெவல்ல பண்ணிக்கிறாங்க. மாஸ்டர் கார்டு விசா கார்டுக்காரன் இன்டர்நேஷனல் ஃப்ராடு பண்றான், நம்ம சுயஉதவிக்காரங்க அவங்க அளவுல 20 பேருக்குள்ள பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். பண்ய விவகாரக 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 பணத்தை வச்சு விவகாரம் பண்றத விவகாரம்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு.
பண பரிமாற்றங்கள் நடத்துறது அல்லது வாணிகம் பண்றது, பண்ணியம் பணம், விவகாரம் வாணிகம்னு எடுத்துக்கலாம். வாணிகம் பண்றது விவகாரம் அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த ஷேர் மார்க்கெட் கதை, அதுக்கு ஒத்து வரும். அவங்க வட்டிக்கு விடுறது இல்லைன்னாலும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்த்துக்கிட்டு திருப்பி நம்ம அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. கேரிங் ஆன் ட்ரேட் பை மேக்கிங் யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் மணி இஸ் ட்ரேடிங். இப்ப வந்து சாணக்கியர் தெரியாத வேகத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு நடைமுறையில இருக்கு, மாடர்ன் உலகத்துல நடைமுறையில் இருக்கனால சொல்ல வரேன். நீங்க வந்து சினிமா நகரம் கட்ட போறேன் அப்படிங்க வேண்டியது, அதை கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் விட்டதுல பணம், அப்புறம் அரசாங்கம் கட்டிக்கிட்டு அது நஷ்டம் ஆயிட்டுன்னு அப்புறம் தனியாருக்கு வித்துடணும், அதுல பணம் பண்ணிடலாம், அப்புறம் தனியார் அதுல லாபம் பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்களே ஒரு கம்பெனி வச்சுக்கணும், உங்க கம்பெனிக்கு நீங்க வித்துக்கிடணும், அப்புறம் நீங்க கவர்மெண்ட் விட்டு போயிட்டாலும் அந்த படம் உங்க வீட்டுக்கு வந்துக்கிடும். இப்ப போக்குவரத்து கழகத்துல கூட அந்த மாதிரி ஒரு கோல்மால் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொத்த இதுக்கும் ஒரு மேல ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா நாலாவது இதுக்கு மேல கோல்மால்கள், பட கோல்மால்கள் கொடுக்கலாம். அப்புறம் ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு என்ன கோயம்பேட்டில், அதுக்கு போக நீங்க மாதவரத்துல பஸ் ஸ்டாண்ட் கட்டினீங்க, அதுக்கப்புறம் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க, அது ஒழுங்கா கட்டி முடிக்கல. அங்க செலவு வைக்கிறது மட்டும் கரெக்டா வச்சிருக்கீங்க, ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு மட்டும் கரெக்டா பண்ணிருக்கீங்க, ஆனா அது எந்த அடிப்படை வசதியும் பண்ணல. செலவழிக்க வேண்டிய பணத்தை எல்லாம் செலவழிச்சாச்சு. இனி அந்த பஸ் ஸ்டாண்ட கடை வாடகைக்கு விடுறதுல உங்க ஆட்களுக்கு நீங்க கொடுக்கலாம், அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நீங்க கமிஷன் வாங்கிக்கலாம். நீங்க ஆட்சியில் இல்லாட்டாலும் உங்களுக்கு கமிஷன் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி பண்றது இதெல்லாம் சாணக்கியர் அதெல்லாம் யோசிச்சு சொல்லியிருக்க மாட்டாரு, ஆனா இதெல்லாம் நடக்குது நடைமுறையில. அது மாதிரி இன்னும் ஒண்ணு, நீங்களே சாராய கம்பெனி வச்சுக்கிட வேண்டியது. சாராயம்னா அரசாங்கம் இப்படி அரசாங்க பணத்தை முதலீடு பண்ணி அதுல இருந்து லாபம் எடுத்துக்கிறது, தானாக முன்வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு நீதிமன்றத்துக்கும் துப்பு இல்லை, வேற எது எதுக்கோ வந்து தானாக முன்வந்து விசாரிப்பாங்க. இது தலைமுறை தலைமுறையா பண்ணிட்டு இருக்காங்க, இதை தானாக முன்வந்து விசாரிக்கிறதுக்கு காலம் இல்லை. அதனால இந்த மாதிரி முடக்கிறது பண விவகாரங்கள், அதாவது வணிகம் ரீதியாக மோசடி பண்றது, வணிகத்துக்கு பயன்படுத்தி மோசடி பண்றது. சாணக்கியர் கூட இவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாரு. நியாயமா நம்ம ஆட்லேருந்து சாணக்கியர் ஸ்கொயர், சாணக்கியர் கியூப்னு எல்லாம் பேர் கொடுக்கணும். வெறுமே சாணக்கியர் கொடுத்து அதை அவங்களை அப்பாறப்படுத்துறது மாதிரி. இங்கிலீஷ் படிச்சுட்டேன்னு நினைங்க, தமிழ் படிங்க. வேற ஏதோ ஒரு பெரிய விசேஷம் ஒண்ணு இருக்கு, எனக்கு ஓரமா டக்கு ஞாபகம் வரல, ஞாபகம் போய் சொல்றேன். மன்னருக்குரிய பொருட்களை கொண்டு வியாபாரம் செய்வதற்கு விவகாரம் என்று பெயர். ஆமா சாமி, மன்னருக்குரிய சமஸ்கிருதத்துல அப்படி இல்ல. அரசாங்க பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அரசாங்கத்தின் பணம் கிடையாது பொதுவா. அரசாங்க பணம், மக்கள் பணம், அரசனுடைய பணம், அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். 9 தத்ர தத்ர பல பல திகுணஹ
திவிகுணஹ தண்டஹ. தண்டஹ. வட்டம் கிளை மாவட்டத்துக்கெல்லாம் போதை பொருள் கடத்துறதுல வட்டங்களை மாவட்டம் பொறுப்பு கொடுத்து அவங்களை டிஸ்ட்ரிபியூஷன்ல போட்டுற வேண்டியது. நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல கடத்தி கொண்டு வந்து இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட வேண்டியது. கட்சிக்காரனுக்கும் வருமானம், நமக்கும் வருமானம், அது என்ன மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதெல்லாம் சாணக்கியருக்கு தெரியாதது, அவர் தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் கூட எழுதியிருப்பார். அதுக்காக சொல்றேன், இதுல வந்து பலன் பிரயோஜனம் ப்ராஃபிட் எவ்வளவோ அதுக்கு 2 மடங்கு தண்டனை அப்படின்னு போட்டிருக்காரு. இதுல குணகன் பயன்படுத்துறாரு, பந்தகன் பயன்படுத்துறாரு. தச பந்தக அப்படிங்கிறது 1/10 எடுத்துக்கிட்டா துய்குணக கண்டிப்பா 2 மடங்குன்னு தான் எடுத்துக்கணும். தீஸ் டூ ஆக்ட்ஸ் முதல்ல மேல சொன்ன ரெண்டுக்கும், விவகாரத்துக்கும் பிரயோகத்துக்கும், இந்த லோனுக்கு விடுறதுக்கும் வணிகத்துல விட்டு பயன்படுத்துறது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் அப்படிங்கிறனால அந்த ரெண்டுக்கும் these two acts shall be punished with a fine of twice the profit earned. அவன் சம்பாதிச்சதுல 2 மடங்கு வாங்கிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் படம் எடுக்கிறேன்னு முடக்கலாம். எனக்கு காப்பி குடிக்க செலவாச்சு, சாப்பாடு போட செலவாச்சு, இந்த படம் தயாரிப்பு செலவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் கணக்கு கள்ள ரசீட் வச்சு காட்டலாம். ஒரு மாசத்துல எடுக்க வேண்டியதுல நீங்க ஒரு வருஷமா எடுக்கலாம். நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்தேன் கொண்டு வரலாம், கொடுத்தேன் கொண்டு வந்தா அவங்க வருவை வரி கட்டணும். அவங்களுக்கு கொடுக்காமலே கிச்சன்னா சாப்பாட்டு செலவு, ஹோட்டல் செலவு, இப்படி கணக்கு காட்டலாம். அப்புறம் படம் ஓடல, நஷ்டம் ஆயிட்டு அப்படின்னு பிளாக் மணி எல்லாம் ஒயிட் பண்ணி ஆக்கிடலாம். இது இன்னொரு விதம். அதனால சினிமா துறையை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு சௌரியத்துக்கு மேல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் 10 வருஷமா உட்கார்ந்துருக்கு, அதுக்கு 10 வருஷமா ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய திறமை. இது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிற காலத்துல இருந்து மும்பை பட உலகத்துல தாவூத் இப்ராஹிம் இப்படி செய்துட்டு இருக்கான்னு உலக அறிஞ்ச ரகசியம். இப்ப இதெல்லாம் புதுசு இல்ல, தாவூத் இப்ராஹிம் இருந்து இவங்க காப்பி அடிச்சு பண்றாங்க அவ்வளவுதான். ஆனா இதுவரையிலும் ஒன்னும் பண்ண முடியல, அது ஒரு கேவலம். இப்படித்தான் குற்றம் நடக்குன்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ணுவீங்க, நாங்க வந்தா அவங்கள பிடிச்சிருவோம் இவங்கள பிடிச்சிருவோம்னு. ஆனா யாரையும் நீங்க பிடிக்கிறது இல்ல, எல்லாரும் கேட்டா அவங்க பெயில போயிட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு மேல தலையில பழிய கட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிறீங்க. இதுக்கு அப்புறம் இந்த மாரிதாஸ் கேட்டா சில விஷயங்கள் தெரியும். அதாவது இங்க ஒரு ஸ்தாபனம் இருக்கும், அந்த ஸ்தாபனத்துக்கு நான் சுவிட்சர்லாந்துல போய் அந்த ஸ்தாபனத்துக்கு முதலீடா கொண்டு வந்தேன் அப்படின்னு கணக்கு காட்ட வேண்டியது. ஏற்கனவே இங்க இருக்கு, போய் கொண்டு வரேன் அவசியமே இல்லை. இல்ல வேணா இங்க இருக்க சிஇஓட்ட பேசினா போறோம். சுவிட்சர்லாந்துக்கு போய் கொண்டு வந்துட்டு சுவிட்சர்லாந்துக்கு போறது, போகும்போது என்னென்ன கொண்டு போனோம் தெரியாது. ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் செக் பண்ண மாட்டாங்க. இம்யூனிட்டி அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப அண்மையில ஏதோ ஒரு ஆளுக்கு இப்படி நடந்தது. கனடாவில இருந்து வந்த பிரதமரை ஒரு ஃபிளைட் டிலே ஆச்சு, ஃபிளைட்ல ரிப்பேர் என்ன சொல்லி ஃபிளைட் டிலே ஆச்சு. அதுக்கு காரணம் அவர் சில விஷயங்களை கடத்தி கொண்டு வந்தாரு, அதுல ஏதாவது சிக்கல் ஆச்சுன்னு சொல்றவங்க இருக்காங்க. பிரதம மந்திரி, முதல் மந்திரி இந்த மாதிரி ஆட்களுக்கு செக் பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்கள், சில சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்கறதுனால அந்த சலுகைகளை பயன்படுத்தி அவங்க என்னென்ன கடத்தணுமோ கடத்துவாங்க, என்னென்ன ஒரு நாட்டுல இருந்து நாட்டு கொண்டு போகணுமோ கொண்டு போவாங்க. இது ஒரு இது. அடுத்தது அந்த நாட்டுல போய் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வேண்டியது, அந்த கம்பெனி முதலீடு பண்ற பேரோடு இந்த நாட்டுக்கு வர வேண்டியது,
நாட்டு அரசாங்க பணத்தை எடுத்து அப்படி அள்ளி கொடுத்து அங்க கொண்டு போறோம்னு சொல்லிட வேண்டியது. இதெல்லாம் நவீன உத்திகள், இதெல்லாம் விவகாரம் பிரயோகத்துல சேர்த்துக்க வேண்டியதான். ரெண்டு மடங்கு தண்டனை கொடுத்தா போறேன்னு சொல்லி அதுக்கு முதல்ல பிடிக்கணுமே நம்ம ஆட்கள். பிடிச்ச பிறகு தண்டனை இந்த காலத்துல பிடிக்கிறதுக்கே யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால பிடிச்ச பிறகு தண்டனை பத்தி யோசிப்போம். 10 சித்தம் சித்தம் காலம் காலம் அப்ராப்தம் கரோதி அப்ராப்தம் கரோதி அது ஒரு கமா போட்டுக்கலாம். அப்ராப்தம் அப்ராப்தம் பிராப்தம் வா பிராப்தம் வா இதி இதி அவஸ்தாரக அவஸ்தாரக சித்தம் காலம் உரிய காலம் வரவேண்டிய காலம் அல்லது வந்துவிட்ட காலம் கூட வச்சுக்கலாம். சித்தம்ங்கிற பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் கூட. அப்ராப்தம் வராதது மாதிரி கிடைக்காதது மாதிரி கருவத்தி காட்டு செய்கிறது. அப்ராப்தம் வராதத பிராப்தம் வா வந்தது மாதிரி காட்டுறது. அப்படி பண்ணுனா அதுக்கு அவஸ்தாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து ஜிஎஸ்டி வந்துட்டு சொல்ல போனா எல்லா மாவட்ட மாநிலங்களை விடையும் கூடுதல் இங்க வந்துட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு தரல எங்களுக்கு தரல எங்களுக்கு தரல அப்படின்னு சொல்லிட வேண்டியது. அடுத்தது வந்தத வராதது மாதிரி சொல்றது. வராதத வந்தது மாதிரி சொல்றது. 16,000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் மூலதனத்தை கொண்டு வந்திருக்கிறோம், அதானி எல்லாம் இங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. நாங்க மூலத்தின ஒரு மாநாடு நடத்துவாங்களே மூலதனம் இருக்கிறதுக்கு அதுக்கு மாநாடு நடத்துற செலவு அப்படி ஒரு கள்ளக்கணக்கு கட்டுறது. அதுல ஆண்ட்ரியாவை வச்சு டான்ஸ் எல்லாம் ஆட வைக்கிறது இப்படி எல்லாம் பண்ணி செலவு கணக்கு 5,000 கோடி இல்ல 500 கோடி இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும், செலவு 1,000 கோடி பண்ணிடுறது. அப்போ வராதத வந்தது மாதிரி காட்டுவது. நீ ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எத்தனை 1,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டேன்னு கணக்கு காட்டிருக்காங்கன்னு ஒரு வெள்ளை இறக்கி விட சொல்லணும். நீ எவ்வளவு வருதுன்னு சொன்ன எவ்வளவு வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்த்தா சம்பந்தமே இருக்காது. வெறுமனே பேப்பர்ல மட்டும்தான் அந்நிய நாட்டு வெளிநாட்டோ அல்லது உள்நாட்டுல இருந்தோ தமிழ்நாட்டுக்குள்ள முதலீடு வந்திருக்கும். ஆனா உண்மையிலேயே முதலீடு எதுவும் வந்திருக்காது. இது வந்திருந்தால் 1,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், 1,000,000 பேருக்கு வேலை கிடைச்சிருப்பாங்க. அது வந்திருந்தா தானே கிடைச்சிருக்கும், இங்க யாருக்கும் வேலையும் கிடைச்சிருக்காது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம ஆசாமிகள் எதிர்கட்சியில இருந்தா அறிக்கை விடுறது வேலை வாய்ப்பு இல்லை, உலகம் முழுக்க எப்பவுமே வேலை வாய்ப்பு இல்லாதவங்களும் வேலை கிடைக்காதவங்களும் இருப்பாங்க, வேலை கிடைச்சவங்களும் இருப்பாங்க. நீங்க சௌகரியமா எப்ப வேணாலும் சொல்லலாம் வேலை இன்மை தாட்டவா பாடுகிறது அப்படின்னு. என்ன உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுக்க முடியாது? கொடுத்தவனுக்கே பட்ஜெட்ல 80% 90% சம்பளமா போயிட்டு இருக்கு. அது இன்னொரு இது
இது மிச்ச மீதி இருக்கிறவங்க கொடுத்த அப்புறம் சம்பளம் கொடுக்கறது கூட பணம் இருக்காது. அது இப்ப எது கேரளாவிலேயா அல்லது வேற நாட்டிலேயான்னு தெரியல, அது நம்ம நாட்டுலதான். இதுக்கு வேற நாட்டுக்கு போகணும், நம்ம நாட்டிலேயே இருக்கு. நான் ஒன்றியத்தை சொல்லல, நம்ம நாட்டை சொல்ல. இங்க என்னன்னா ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் கொடுக்கல, முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கல, விதவைகளுக்கு கொடுக்கல, இப்படி நலத்திட்டங்கள் நிறைய கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்காம பெண்டிங் போட்டு. இப்படி வராத பணத்தை வந்ததா காட்டுறது, வந்த பணத்தை வரலன்னு சொல்றது, இப்படி எல்லாம் பண்ற ஃப்ராடுக்கு அவஸ்தாரம்னு பேர். நல்ல சுவாரஸ்யமான டாபிக் தான். நம்ம பக்கத்திலே உதாரணம் இருக்கு, டாபிக் நல்லா தான் இருக்கும். Whoever makes us unripe the ripe time or us ripe the unripe time of revenue collection is guilty of fabrication. Herein a fine of 10 times the amount shall be imposed. அவர்களிடம் லஞ்சம் பெற்றோ அல்லது வேறு காரணத்தாலோ காலத்தை நீட்டித்தல். வசூல் செய்ய வேண்டிய காலத்துக்கு முன்பே போய் ராக்கெட்ல விரோதத்தாலோ வேறு காரணத்தாலோ வசூல் செய்தல், இக்குற்றங்களுக்கு அவஸ்தாரம் என்று பெயர். இதற்கு தண்டனையாக இதற்கு தண்டனையாக அந்த பணத்தில் ஐந்தில் ஒரு பங்கு அபராதம் விதிக்க வேண்டும். தண்டக பாட்ட பேதம் இருக்கான்னு தெரியல, இங்க வந்து 10 டைம்ஸ் போட்டிருக்காங்க ஆங்கிலத்துல. சமஸ்கிருதத்துல 5 டைம்ஸ் தான் இருக்கு. இதுலயும் பிராக்கெட்ல பஞ்சபந்தகம் தான் கரெக்டா எழுதியிருக்காங்க, ஆனா டிரான்ஸ்லேஷன்ல 10 போட்டிருக்காங்க ஆங்கிலத்துல. தமிழ் வந்து கொஞ்சம் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கு. திருப்பி இருக்க படிங்க. பணத்தை வசூல் செய்ய வேண்டிய காலத்தில் வசூல் செய்யாமல் ராக்கெட்ல அவர்களிடம் லஞ்சம் பெற்றோ அல்லது வேறு காரணத்தாலோ காலத்தை நீட்டித்தல். ஒரு நிமிஷம், இதுக்கு உதாரணம் நம்ம கிட்ட சொல்லணும்னா, நாங்கள் வந்தால் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இபி பில்லை வசூலிப்போம், மக்களுக்கு கஷ்டம் தரமாட்டோம் அப்படின்னாங்க. 2 மாசத்துக்கு தான் வசூலிப்பாங்க. அப்பன்னா சேர்த்து வசூலிக்கும் போது 100 யூனிட்டுக்கு மேல போகும். அப்ப வந்து அந்த 100 யூனிட்டுக்கு மேல போறதுக்கெல்லாம் கூடுதல் பணம் வசூலிக்கலாம். மாசம் மாசம் வசூலிச்சான்னா 100 யூனிட்டுக்கு மேல போகாத எண்ணிக்கை அதிகமாயிரும். அப்போ அந்த இதுல பணம் வசூலிக்க முடியாது. 2 மாசத்துக்குன்னு போட்டா 100 யூனிட் வந்து தேச்சிடலாம். 50 யூனிட் ஓடுறாங்க, 2 மாசத்துக்கு 100 யூனிட் வந்துடும். அதுக்கு மேல ஓடுறதுக்கெல்லாம் டபுள் ட்ரிபிள்னு சார்ஜ் பண்ணிடலாம். இது ஒரு அயோக்கியத்தனம், உரிய காலத்துல வசூலிக்காம லேட்டா போய் வசூலிக்கிறது. ஆனா இங்க சொல்லி இருக்கிறது அரசாங்கத்தை பத்தி இல்ல, அரசாங்க அதிகாரிகள் பண்றதை பத்தியா சொல்லி இருக்கு. ஆனா நம்ம நாட்டு அரசாங்கமே பண்ணுது அப்படிங்கிறது வித்தியாசம். 2வது உள்ளது படிங்க. வசூல் செய்ய வேண்டிய காலத்துக்கு முன்பே போய் ராக்கெட்ல விரோதத்தாலோ வேறு காரணத்தாலோ வசூல் செய்தல், இக்குற்றங்களுக்கு அவஸ்தாரம் என்று பெயர். இதற்கு தண்டனையாக அந்த பணத்தில் 5ல் ஒரு பங்கு அபராதம் விதிக்க வேண்டும். அதுவும் ஒரு வேலை பண்ணுவாங்க.
ஃபைன் கட்டி இது பண்றது, இத்தனாம் தேதிக்குள்ள கட்டணும், நாம கட்டாம போனா அதுக்கு ஃபைனும் சேர்த்து வசூலிப்பாங்க. அது வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து அவர்களுடைய கவனக்குறைவுக்காக வேண்டி வசூலிக்கிறது, அது வேற. அப்படி இல்லாம சொத்து வரிய கூட்டுறது, பால் விலைய கூட்டுறது, பால் அளவை குறைச்சிடுறது, 100 ml பால் 5 ரூபான்னு இருந்தா அது 10 ரூபா ஆக்க வேண்டியது, பால் அளவை 80 ml ஆக்கிட வேண்டியது, அதுல கொழுப்பு சத்த அளவு குறைச்சிட வேண்டியது. பால் அளவெல்லாம் கரெக்டா இருக்கும், கொழுப்பு சத்தா அல்லது சத்த குறைச்சிட வேண்டியது. சாணக்கியர் அசந்து போயிருப்பார், இதெல்லாம் அன்னைக்கு யோசிச்சு எழுதா விட்டுட்டோம்டா அப்படின்னு. 12 கிளிப்தம், கிளிப்தம் ஆயம், ஆயம் பரிகாப்பயதி, பரிகாப்பயதி கமா போட்டுக்கலாம், வியம், வியம் விவர்தயதி, விவர்தயதி இதி, இதி பரிகாபணம், பரிகாபணம் வந்த வரவை கம்மியா காட்டுறது. செலவு அதிகமா காட்டுறது, 10 வருஷத்துக்கு முன்ன சட்டமன்றம் கட்டுறதுக்கு 1000 கோடி ரூபா, அதை விட குறைவான செலவுல பாராளுமன்றத்தை கட்டி விட்டுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் போட வேண்டியது, திட்ட செலவுகளை அதிகமா காட்ட வேண்டியது, அப்புறம் யார் யாரு பங்கு பத்திக்கிட வேண்டுமோ ஷேர் பண்ணிக்கணுமோ ஷேர் பண்ணிக்க வேண்டியது. மூத்த குடும்பத்தில இருந்து தலைமை குடும்பத்தில இருந்து கிளை வட்டம் வரைக்கும் பங்கு போட்டுக்கிட வேண்டியது. இந்த மாதிரி பண்றதுக்கு பரிகாப்பணம், வரவை கம்மியா காட்டி செலவை கூட்டி காட்டுறது. இதுல எதுல ஒன்ன பண்ண எந்த ஒண்ணு பண்ணாலும் அது வந்து பரிகாப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கள்ளக்கணக்கு அப்படின்னு வேணா தமிழ் மொழியே இருக்கலாம். Whoever lessens a fixed amount of income or enhances the expenditure is guilty of causing the loss of revenue. தமிழ் இவ்வளவு என்று வரையறுக்கப்பட்ட வரவை வரையறுக்கப்பட்டதற்கும் மேல் செலவு செய்தல் இக்குற்றங்களுக்கு பரிகாபணம் என்று பெயர். சில திட்டங்களை அறிவிக்கிறது, மணவாள குறிச்சின்னு ஒரு இடம் இருக்கு, நாகர்கோவில் இருந்து ராஜாக்கமங்கலம் வழியா குளச்சல் போற வழியில மண்டக்காடு போற வழி, அங்க ஒரு வள்ளியாத்து குறுக்கு ஒரு பாலம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஆத்துக்கு பேர் வள்ளியாருன்னு நினைக்கிறேன், அது குறுக்கு ஒரு பாலம் உண்டு. கெட்டினாங்க 12 வருஷமா, ராமேஸ்வரத்துல கெட்டின பாலமே அது கூட ரொம்ப நாள் ஆச்சுது, இடையே புயல் எல்லாம் வந்துடும் அப்படின்லாம் இருந்தா கூட அந்த பாலத்தை கட்டி பிடிச்சிட்டாங்க. அதாவது பல மீட்டர் கிலோமீட்டர் நீளம் உள்ள பாலத்தை கட்டி பிடிச்சிட்டாங்க, ரொம்ப வேகமா தாண்டின ஒரு லாங் ஜம்ப் தாண்டவ கூட தாண்டிடுவான். அந்த பாலத்தை 12 வருஷத்துக்கு மேல கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க முதல்ல ஒரு எஸ்டிமேட் போடுவீங்க, அதுல வந்து 1000 கோடி வரும்,
ஒரு வருஷத்துல கட்டி முடிக்கணும், கட்டி முடிக்க மாட்டீங்க, அடுத்தது ரிவைஸ்டு எஸ்டிமேட் போடுவீங்க, அது 2000 கோடி ஆகும், கட்டி முடிக்க மாட்டீங்க, அப்புறம் ரிவைஸ்டு எஸ்டிமேட் போடுவீங்க, அது 3000 கோடி ஆகும், கட்டி முடிக்க மாட்டீங்க, 12 வருஷமா இப்படி பண்ணிட்டே இருக்கலாம். அந்த மணாலக்குறிச்சி பாலத்துக்கு கதையை விசாரிச்சீங்கன்னு தெரியும், அப்படி நடந்தது வேலை, இடத்துல எப்படியும் கட்டி முடிச்சுட்டாங்க, அது வேற கதை. தத்ர தத்ர ஹீனஹ ஹீன ஹீன சதுர்குணஹ சதுர்குணஹ தண்டஹ தண்டஹ. 4 மடங்குக்கு குறைவா இந்த மாதிரி ஆசாமிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. Herein a fine of 4 times the laws shall be imposed. 4 மடங்குன்னு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. ஹீன சதுர்குணகன்னா 4 மடங்குக்கு கீழே குறைவா அப்படின்னு அர்த்தம் வரும். சரி, தமிழ் சொல்லுங்க. இதற்கு தண்டனையாக இப்படி செய்தவர்க்கு நஷ்டமான தொகைக்கு 4 மடங்கு அபராதம் விதிக்க வேண்டும். தமிழ்லயும் அந்த ஹீனங்கிறத விட்டாங்க, நம்ம அப்பாவுக்கு ஒரு புது விளக்கம் கொடுப்போம். அவங்க 2 பேரும் தப்பா விளக்கம் கொடுத்ததுனால நம்ம ஒரு புது விளக்கம் கொடுப்போம். ஹீன அப்படின்னா இப்படிப்பட்ட கேவலமான கால காரியத்துக்கு ஹீன அப்படின்னா இழிவான அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். அப்படி அர்த்தம் எடுத்துட்டு இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை செய்தவனுக்கு 4 மடங்கு தண்டனை கொடுக்கணும்னு சாணக்கியர் இருக்காரு, நம்ம அர்த்தம் எடுத்துக்கிடுவோம். அடுத்தது 14. ஸ்வயம் ஸ்வயம் அன்யைஹி அன்யைஹி வா வா ராஜத்ரவ்யாணாம் ராஜத்ரவ்யாணாம் உபபோஜனம் உபபோஜனம் உபபோகஹ உபபோகஹ தானேவோ அல்லது அடுத்தவங்களை வச்சோ அரசாங்க பணத்தை, அரசாங்க திரவியம் அப்படிங்கிறது பொருள்னு எடுத்துக்கலாம், நான் பணம்னே வச்சுக்கிறேன். அந்த காலத்துல பண்ட மாற்று முறையெல்லாம் இருந்தது, இந்த காலத்துல எல்லாம் பணத்தை தானே போகுது, ஆனா நம்ம பணம்னே வச்சுக்கோம். அரசாங்க பணத்தை அனுபவிக்கிறது உபபோகம். நம்ம அறம் இல்லாத நிலைய துறை இருக்கு, கோவில் பணத்துல ஆடி கார் வாங்கி அறநிலையத்துறை இஓ போவார், அந்த காருக்கு ஷெட்டும் கோவிலுக்குள்ளதான், அதுக்கு ஷெட்டு கட்ட படம் அடிச்சு மாத்திருப்பாரு. இது ஒரு விதம். இனி நம்ம சாணக்கியர் கியூப பத்தி சொல்லுவாங்க, அவர் மாட்ட மாட்டார், ஏன்னா அவரு கை வைக்கவே மாட்டார், அவருடைய கையில சக்கரை இருக்கவே இருக்காது, சக்கரை பானையில கை வேற எவனா கை போட இவர் நக்கிக்கிடுவார், அவ்வளவுதான். அது வந்து மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், இப்படி இவங்க கணக்குள்ளதான் போகும், அவருக்கு சுத்தமா இருப்பார். இது இன்னொரு விதம். அதனால சுயம் கொஞ்சம் ஜெயலலிதா மாதிரி அப்படின்னா, அல்லது சசிகலா மாதிரி வச்சுக்கோம், ஜெயலலிதா ஏன் வம்பு கொடுக்கும், செத்து போறவங்கள வம்பு கொடுக்கட்டா, சசிகலா மாதிரி தம்பேர்லயே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டா பிறகு விசாரணையில ஈஸியா மாட்டிடுவாங்க. தன் பேர்ல எதுவும் இருக்காது, எல்லாம் பினாமி பேர்ல அடுத்தவன் பேர்ல தான். அந்யைஹி கொள்ளடிக்கிறது தான் தான், வச்சுக்கிட்டு அடுத்தவன் பேர்ல. அப்ப அந்யைஹி வா ராஜதிரவியானம் அரசாங்க பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு உபபோக அப்படின்னு பேர். Whoever enjoys himself or causes others to enjoy whatever belongs to the king is guilty of self
என்ஜாய்மெண்ட். இந்த இடத்துல ராஜ திரவியம்ங்கிற வார்த்தை ராஜாவே குறிப்பிட்டிருக்கு. எட்டுல பண்ணி விவகாரத்துல அந்த மாதிரி குறிப்பிடல, ஆனா தமிழ்ல அந்த மாதிரி குறிப்பிட்டாங்க. மூத்த குடிமகள், அவங்க குடிப்பாங்களா இல்லையா தெரியாது, நான் சொல்றது நம்ம நாட்டுல சொன்னேன், ஒன்றியத்துல சொல்லல. மூத்த குடிமகள் கோவில் கோவிலா போவாங்க, எந்த கோவில ஏதோ ஆட்டையை போடலான்னு கணக்கெடுக்க போறாங்களோ என்னவோ தெரியாது. சொல்லுவாங்க அந்த நார்த் இந்தியன்ஸுக்கு மேல ஒரு விதி சொல்லுவாங்க, அது நார்த் இந்தியன்ஸ்னா பங்களாதேஷ்ல இருந்து அல்லது ரோஹி வேற இடங்கள்ல இருந்து அந்த ரோஹிங்கியா மாதிரி ஆசாமி எல்லாம் ஒரிஜினல், எல்லாம் நார்த் இந்தியனும் கிடையாது. சில விசேஷ மர்ம நபர்கள் தான் வியாபாரம் சொல்லிட்டு வீட்டு திரிவாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்றது வியாபாரத்துக்கு வேண்டி இல்லையா, நம்ம வீட்டை நோட்டம் போடுறதுக்காக வேண்டியா. அப்புறம் நோட்டம் போட்டுக்கிட்டு அவங்க ஆட்டை தகவல் கொடுத்துருவாங்க, வேற டீம் வந்து ஆட்டையை போட வேண்டிய போட்டுட்டு போயிடுவான். கடைசியில் பேப்பர்ல நியூஸ் எப்படி வரும், வடக்கன்ஸ் அப்படின்ட்டு நியூஸ் போட்டுருவாங்க. மர்ம நபர்களை தப்பிக்க விடணும் இல்ல, வேற என்ன பண்றது, வடக்கன்ஸ் போட்டா 10-ஆம் பொதுவா கட்டிடலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நோட்டம் விட்டுக்கிட்டு திருடுற ஒரு முறை இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு ராக்கி விட்டேன். சரி, தமிழ் படிக்கிறேன், எங்கேயும் ஆங்கிலம் படிக்கிறேன், அப்புறம் ஞாபகம் வந்து சொல்றேன். ஆங்கிலம் படிச்சுட்டா என்ன அப்படிதானா? சரி, தமிழ் படிங்க. மன்னருடைய சொத்தை தான் அனுபவித்தல் அல்லது பிறர் அனுபவிக்க செய்தல், இக்குற்றங்களுக்கு உபபோகம் என்று பெயர். ரத்ன உபபோகே, ரத்ன உபபோகே, சம்ஸ்கிருத பிரிச்சு போட்டிருக்காங்க. ரத்னோ உபபோகேன்னு இருக்க வேண்டியத ரத்ன உபபோகேன்னு பிரிச்சிருக்காங்க, அதனால அது ஹைபன் போட்டு படிக்க சௌகரியத்துக்கு பிரிச்சிருக்காங்கன்னு காட்டிக்கலாம். கொலத்தண்டனை அப்படின்னு சொல்லலாம். சார உபபோகே, சார உபபோகே, இங்க வந்து அவங்களே கமா போட்டு நமக்கு பிரிச்சுட்டாங்க சம்ஸ்கிருதத்துல. மத்தியமக, மத்தியமக, சாகச தண்டக, சாகச தண்டக, இந்த சாகச தண்டம் பூர்வ தண்டம் எல்லாம் ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். பல்கு குப்பிய, பல்கு குப்பிய, இந்த இடத்துலயும் ஹைபன் போட்டுக்கலாம். உபபோகே, உபபோகே, அச்ச தத்து ச, தத்து ச, தாவத்து, தாவத்து, ச ச, தண்டக, தண்டக. பொதுவா இந்த அயோக்கியத்தனமான காரியங்கள்ல முக்காலே முண்டாணியும் சிறுபான்மை மண் மர்மன் அவர்களுக்கு தான் சம்பந்தம் இருக்கு. இப்போ போதை பொருள் கடத்தல்லையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே எனக்கு ராமேஸ்வர கீழக்கரையில இருந்து நமக்கு ஒரு சமய வகுப்பு அமைப்பாளர் இருக்கார், அவர் சொல்லுவார் அங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இலங்கை கடற்படை வந்து தமிழனை பிடிச்சிட்டு மீனவரை பிடிச்சிட்டு மீனவரை பிடிச்சிட்டுன்னா உண்மையிலே மீனவரை பிடிக்கிறது இல்லை, கடத்தல்காரன் பிடிக்கிறது.
நிறைய கடத்தல் அந்த ஏரியால பண்ணுவாங்க. நம்ம மர்ம நபர்கள் அவங்கள பிடிப்பாங்க, வெளியே தமிழர்களை பிடித்து விட்டார்கள் ஒரு படம் காட்டுறது வேலைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் சுப்பிரமணிய சாமி சொன்னாரு, நீ ஆளப்பட்ட விடு, பிடிச்சதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தாரு. ஏதோ ஒரு கவர்மெண்ட் இருக்கும் போது நரசிங்கரா டைம்ல நினைக்கிறேன் போய் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தாரு, நீ எனக்கு ஆளப்பட்டு விட்டா போறோம், எனக்கு பொலிட்டிக்கலா சில அட்வான்டேஜ் எடுக்கணும், நீ எது பிடிச்சோ நீ வச்சுக்கோ, திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு இது பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. இங்க அரசாங்க பொருட்கள் எடுக்கிறதுல ரத்தின உபபோகே, ரத்தினங்களை கொண்டு போயிட்டாங்கன்னா அனுபவிக்க எடுத்தாங்கன்னா வாக்கிங் ஸ்டிக் மாதிரி மரண தண்டனை கொடுக்கணும். அந்த ஆளுலாம் அந்த குடும்பத்துல உள்ளவங்களே பிடிச்சு போடணும், போட்டா திருந்துவாங்க, இல்லைன்னா இப்படித்தான் அவளை ஊர் சுத்த விட்டா, என்ன யாத்திரைக்கு விட்டா யாருக்கும் பயம் வராது. அவன் தெற்க இருந்து வடக்க, வட கிழக்க இருந்து மேற்கு யாத்திரை போயிட்டு இருக்கான். ரத்னங்கிறது ஒரு உதாரணம். பிரதிபா பாட்டில் ஜனாதிபதி மாளிகை காலி பண்ணியே கொண்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. செங்கோலை வாக்கிஸ்டிக் ஆக்குற ஆட்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி தண்டனை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது சாணக்கியருடைய கருத்து. சார உபபோகே, சார உபபோகம் அப்படின்னா மற்ற விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தா மத்தியமாக சாகச தண்டகம். அடுத்தது பல்கு குப்பிய உபபோகே, பல்கு குப்பியம் வந்து ஏற்கனவே நமக்கு வந்திருக்க வார்த்தை தான். எங்க வந்துன்னு கண்டுபிடிக்க பாக்குறேன். ரெண்டு 21 அது இனிமேல் வர்றது. 2 5 8 தச்சாத கரண அதிஷ்டிதக புராணம் நவம்வா ரத்னம் சா ரத்னங்கிற வார்த்தை அங்க வருது, சாரங்கிற வார்த்தை வருது, பல்கு குப்பியம் இது மூணுமே அங்க வருது. அந்த மூணையும் தான் இந்த இதுல பயன்படுத்தி இருக்கு. பல்கு குப்பியம்ங்கிறது ரா மெட்டீரியல்ஸ்ங்கிறது மாதிரி அப்போ அந்த டைம்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ரத்னம் அப்படிங்கிறது பழமையானது, சாரம்ங்கிறது புதுமையானது, அந்த மாதிரியும் அந்த இடத்துல அர்த்தம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆட்களும் ரா மெட்டீரியல் தான் வச்சிருந்திருக்காங்க, போதைப்பொருள் ஒன்றும் வச்சுக்கிட இல்லையா, போய் சும்மா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு தெரியாங்க. போதைப்பொருளுக்கான ரா மெட்டீரியல் தான் அவங்க வச்சிருந்தாங்க. இந்த 2 5 8 ஒரு கான்டெக்ஸ்ட். 2 5 9 அதுல ஏமாத்து வேலை பண்ணுனா என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ரத்ன ரத்ன உபதா உபதவ் உத்தமக தண்டக கர்த்துகு கார இது பூச்ச சார உபதவ் மத்தியமக தண்டக பல்கு குப்பிய உபதவ் தாவச்ச தண்டக. அங்கேயும் இதே மாதிரிதான், பல் குப்பியமா இருந்தால் எவ்வளவு பண்ணானா அவ்வளவுக்கு தண்டனை கொடுத்தா போறோம், சாரமா இருந்தா மத்தியம தண்டனை கொடுக்கணும், ரத்தனமா இருந்தா உத்தம தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அங்கேயும் டீல் பண்ணியிருக்காரு சாணக்கியர். அப்புறம் 2 7 2
அங்கேயும் ரத்ன சார பல்கு குப்பியானாம் அர்க பிரதிவர்த்தக மான பிரதிமான உண்மான அவமான பாண்டம் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன். அதாவது என்ன சொல்றது, பட்டியல் எடுக்கிறது, ஸ்டாக் மெயின்டெனன்ஸ். அந்த வார்த்தை இந்த இடத்துல பொருந்தும். ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு இந்த 2-7-2 சொல்லும் போது இதனுடைய ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு பண்ணணும். ரத்தின சார பல்கு கூப்பிய இந்த மூணாட்டு எப்பவுமே பிரிச்சுதான் சாணக்கியர் டீல் பண்றாரு. அடுத்தது 2-8-15 இப்ப நாம பாக்குற இந்த கான்டெக்ஸ்ட். எவ்வளவு பிழை பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தார்கள் பரிசை சொல்லுது மாதிரி பல்கு குப்பியமா இருந்தா எவ்வளவோ அவளுக்கு எந்த மாதிரி கொடுத்தா போற சொல்றாரு. செய்துட்டு ஒழிச்சு ஓடி போயிட்டானே, அப்ப அவனுக்கு கொஞ்சம் கூடுதல் கொடுக்கண்டாமா, அவனுக்கு மரணம் கொடுத்தா கரெக்டா இருக்கும். Herein, death sentence shall be passed for enjoying gems. Middlemost amassment for enjoying valuable articles. And restoration of the articles together with a fine equal to their value shall be the punishment for enjoying articles of inferior value. இவங்க inferior valueங்கிற மாதிரி எடுத்துக்காங்க. வேற காண்ட அந்த காண்டெக்ஸ்ட்ல ரா மெட்டீரியல்ங்கிற மாதிரி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ், ஆங்கிலத்தில் கன்ஃபியூஸ் தான் ஆகுறாங்க. தமிழ் என்ன சொல்லுது பாருங்க. இதில் ரத்னங்களை அனுபவித்தால் மரண தண்டனை, உயர்ந்த பொருட்களை அனுபவித்தால் மத்திய சாகாத தண்டம் தண்டம் என்னும் அபராத தண்டனை. மத்திய சாகாத தண்டம் என்னும் அபராத தண்டனை. அவ்வளவு சாகசன்னு தமிழ்ல இருக்கு, சமஸ்கிருதத்துல இருக்கு, தமிழ்ல பிரிண்டிங் மிஸ்டேக் என்ன வந்தான் தெரியல. அவ்வளவாக உயர்வற்ற பொருட்களை அனுபவித்தார் அந்த பொருளின் மதிப்பிற்கு இருமடங்கு அபராதம். வரத்திலிருந்தும் கிடைக்கும் பொருட்களை அனுபவித்தால் இதற்கு அந்த பொருளின் மதிப்புக்கு இருமடங்கு அபராதம். இருமடங்குன்னு சம்ஸ்கிருதத்துல இல்ல, இவங்க எங்க இருந்தோ அதை கொண்டு வராங்க. சரி, இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன்னு நினைக்கிறேன். 16 அடிந்திரம் அடுத்த வாரத்தை கழிப்போம். இப்போ ஏதாவது கேள்வி இருக்கா? சாமி, இது நம்ம அர்த்தசாஸ்திர சம்பந்தம் இல்ல, வேற ஜெனரலா ஒரு கேள்வி இருக்கு சாமி. மந்திரம் சொல்லிட்டு அப்புறம் கேட்கவா? சரி சாமி.